ஹாய் வி பிளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம் நான் சார் இன்னைக்கு வள பேச்சு வந்த அவர்களுடைய சிறப்பான பேச்சில் என்னென்ன நடிகர் நடிகைகளுக்கான பிரச்சனை யாரெல்லாம் வந்து இந்த கிளப் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறாரு இல்லை நிறைய விஷயம் சொல்ல போகிறாரு கேட்கலாம் வாங்க சார் வணக்கம் எப்படி வணக்கம் வணக்கம் சிறப்பாக இருக்கேன் இப்போ கடந்த வாரங்களில் சினிமாவுக்கான பயங்கர பிஸியில் இருந்திருப்பீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது நிறைய படங்கள் வேற வந்தது ஸோ அந்த படங்களை பற்றி நம்ம பேசிக்க போகிறோம் அதுக்கடையில் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் நடந்த பிரச்சனைகளை பேச போகிறோம் இப்படின்ற விஷயம்லாம் தாண்டி முதல்ல வந்து இப்போ வேட்டையனுக்கான ஒரு ஆடியோ லான்ஸ் சிறப்பாக நடந்துச்சு அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் அதில் நிறைய ரசிகர்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன இன்னல் இருந்தது அந்த ஆடியோ லான்ஸு இப்போ செகண்ட் சிங்கில் வந்துருச்சு டீசர் வந்துருச்சு ஸோ இவ்வளோ வெரைட்டியாக இருக்குது ஸோ எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க இல்லை முதல்ல அந்த டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே போக முடியாதவர்களுடைய வருத்தத்தை பதிவு பண்ணணும் அப்படின்னா இப்போ பெங்களூர்லேருந்துலாம் வந்திருக்கிறாங்க ஃப்ளைட் பிடிச்சி ஒரு குடும்பத்தோடு வந்தவங்க இத்தனைக்கும் அந்த அவங்க பொண்ணுக்கு எக்ஸாம் வேறையான் அந்த எக்ஸாமையே தவிர்த்துட்டு அவங்க வந்திருக்கிறாங்க அந்த பெண்ணு ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டதுனால ஸோ இப்படி ஒரு குடும்பமும் இருக்குது பொண்ணு வந்து எக்ஸாம்னு சொல்லும் பொழுது முதல்ல அதை எழுதுமா இது அப்புறம் பாருன்னு சொல்றதுதான் நல்ல குடும்பமாக இருக்கும் இவங்க வந்து அந்த பொண்ணு ரஜினியுடைய நிகழ்ச்சியை பார்க்கணும்னு சொன்னதுக்காக கிளம்பி வர்றாங்க எக்ஸாம் விட்டுட்டு சரி அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அங்கே வந்து இவங்க ஏற்கனவே வாங்கின டிக்கெட்டு புக் பண்ணியிருக்கிறாங்க அந்த டிக்கெட்டு இல்லை வேற ஒருத்தர் உள்ளே போயிருக்கிறாரு இவங்க ஒரு டிக்கெட்டை கையில் வச்சுட்டு வெளியில் நிற்கிறாங்க உள்ளே போக வழி இல்லை இது மாதிரி நூற்றுக்கணக்கானவர்கள் நேற்று வெளியில் நின்று ஒரே புலம்புல் நான் இங்கேருந்து வந்திருக்கேன் இங்கேருந்து வந்திருக்கேன் என் கையில் டிக்கெட் இருக்கு எப்படி உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்கிறீங்கன்னா உள்ள ஆடிட்டோரியம் ஃபுல் ஆயிடுச்சு டிக்கெட் இல்லாதவங்களே எப்படி உள்ள அனுப்புனீங்கன்னா டிக்கெட்டோட தான் உள்ள அனுப்பியிருக்காங்க அப்போ எக்ஸஸா டிக்கெட் அடிச்சு கொடுத்ததுக்கு காரணம் என்ன ஏன் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சை எழுந்திருக்கு நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இப்போ ரஜினி ஆகட்டும் அல்லது இந்த மாதிரி டாப்பில் இருக்கிற பல நடிகர்களுக்கு அரசியல் ஆசையெல்லாம் இருக்கு ரஜினிக்கு இல்லாம போயிருச்சு இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது தானே அப்ப ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியவே உங்களால் நடத்த முடியல உருப்படியாக இதுல ஆயிரம் குளறுபடிகள் டபுள் டிக்கெட்டிங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு நீங்க எல்லாம் என்ன நம்பிக்கையில் அரசியலுக்கு எனக்கு புரியவே இல்லை ஒரு நேரு ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்ச்சி இதை உருப்படியாக நடத்த முடியாத இந்த கூட்டம் தான் நாங்க தமிழ்நாட்டே ஆளப்போறோம்னு கிளம்புது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வேடிக்கையா இருக்கு நேற்று நான் அந்த இந்த நிகழ்வுலாம் எல்லாம் எனக்கு அதுதான் தோணுச்சு உங்கள் வேலை சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப அழகாக பண்ணுங்கள் வெளியில் வந்து உங்களால் உருப்படியாக ஒரு கூட்டம் கூட நடத்த முடியாது அதுதான் உங்களுடைய தகுதி திறமை அதை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு இவ்வளோ பேச்சுங்கிறது தான் எனக்கு முதல்ல புலப்பட்டது அப்புறம் உள்ள ஆடிட்டோரியத்துக்குள்ளே அது ஒரு பெரிய திருவிழாவாக மாறிச்சு முக்கியமாக அனிருத்து ஆக்சுவலாக அனிருத்து காப்பி அடிச்சு மியூசிக் போட்டார் இது இந்த படத்துலேருந்து எடுத்தது ஜெயிலர் படத்து பாட்டிலையே அந்த டியூனே அப்படியே பாதியாக வேறு மாதிரி மாற்றி இங்கே போட்டாருலாம் ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருந்தால் கூட ரசிச்சாங்களா இல்லையா அதுதான் நம்ம கேள்வி கரெக்ட் மொத்த கூட்டமும் ஆடி தீத்துருச்சுன்னு அவ்வளோ பேரும் எங்கேஜாக வச்சிருந்தது அனிருத்து தான் ஸோ அதனால வந்து அந்த கூட்டமே கட்டி இருந்திருக்கு அப்புறம் பேசுறவங்க கிட்டத்தட்ட ரஜினி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு இந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துல பல கருத்துக்கள் இருக்கு அதெல்லாம் விட்டுருங்க அந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஆள் ஒரு எழுபத்தி ரெண்டு வயசுல நின்று பேச முடியுமாங்கிறதே மிகப்பெரிய சவால் தான் ஒரு எழுபத்தி ரெண்டு வயசுல ஒரு மனுஷன் நின்று அவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டி போடுறதுங்கிறது பெரிய விஷயம் இன்னொன்று அவர் பேச்சில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் அது ச சில பொய்கள்லாம் இருந்தால் கூட அதை தாண்டி ரசிக்கலாம் சூப்பராக பேசுகிறாரா அங்கங்கே கை தட்டலாம் அவ்வளோதான் அது வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து மறுபடியும் அதை ரீகால் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இல்லை அவரே எவ்வளோ பொய்யாக பேசியிருக்கிறாருங்கிறதுலாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் விட்டுருங்க மற்றபடி இந்த படத்தை பற்றி சொன்னார் சக இயக்குநர்களை பற்றி சொன்னார் ஒரு மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வாக நடந்து முடிஞ்சிருக்கு வேட்டையில் இப்போ அதுபடி நீங்க சொன்ன மாதிரி மஞ்சுவாரியர் கூட அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த மனசுல பாட்டுல ஸோ அவங்க ஏஜ்ன்றது ஜஸ்ட் ஒரு நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரஜினி சாருக்கும் அதே விஷயம்தான் ஸோ மஞ்சுவாரியரும் அதுதான் அந்த பாட்டே வந்து வேற லெவல்ல கிளை கட்டி இருக்கு அந்த செகண்ட் சிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே அவருக்கு ஒரு என்ட்ரி சாங் ஒண்ணு வேற லெவல்ல இருக்கும் ஒரு தீம் சாங் தீம் சாங்கே வச்சுக்கிட்டா கூட அந்த தீம்லயும் வந்து வேற விஷயத்த வந்து கொடுத்துருக்காருன்றதுதான் அனிருத் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் இதை தொடர்ந்து இயக்குனரையும் பாராட்டியிருக்காரு அது இயக்குனரை பாராட்டினாரா இல்லை அவர் வந்து மறைமுகமாக வச்சிருக்கக்கூடிய சில கருத்துக்களை ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரான்னு தெரில எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தில் அவர் சொன்னதில் நான் நீங்கள் வந்து ரொம்ப யோக்கியனாவெலாம் இருக்காதிங்க இந்த இடத்துல வந்து யோக்கியனை தவிர்த்து வேற ஒன்று இருக்குன்றது அது எதை குறிக்க வருது சார் இல்லை அவர் பொதுவாக இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்றாரு ஏன்னா இத்தனை வருஷ அவருடைய ட்ராவலில் சினிமா மாதிரி பொய்யர்கள் கிடையவே கிடையாது சினிமாவில் பொய் புரட்டு எல்லாமே இங்கே இருக்கும் ஆனால் அவன் தான் ரொம்ப நல்லவன வேஷம் போடுவான் இது ரொம்ப கண்கூடாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல பேர்கிட்ட நம்ம அதை பார்க்குறோம் அவர் இன்னும் ரொம்ப நெருக்கமாக பார்த்துருப்பார் ஸோ அதனால இந்த சகுனிகள் நிறைந்த உலகம் இது அப்படின்னு சொல்றாரு இங்கே தான் வந்து அவர் எதிர்நீச்சல் அடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அப்போ நீ வந்து இங்கே ரொம்ப இரு இங்கே ரொம்ப நான் இல்லைன்னா நான் தோற்று போயிடுவேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு அது உண்மை தானே இங்கே சாதாரண வாழ்க்கையிலே நம்மளால வாழ முடில வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய பிரச்சனையாகி நீங்கள் அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து சகிச்சுட்டு வாழறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெருன்னா அதுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட்னா அதுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்குது இப்போ இங்கே அடுத்தடுத்து பார்க்குற ஆட்களே சரியில்லாதான் இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் நாம் கடந்து வந்தது இதுதாங்கிறத ஒரு மறைமுகமாக சொல்கிறாரு பட் அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய கருத்து தான் ஏன்னா இங்கே வந்து சக மனிதனை நேசிப்பவர்கள்ங்கிறவங்க ரொம்ப குறைவு தான் அப்படி ஒரு உலகம் வந்து இனிமேல் புதுசாக தான் உண்டு அதுவும் இப்போ சமீபத்தில் அந்த சோசியல் மீடியா வந்த பிறகு வன்மம் வந்து தலைவிரிச்சு ஆடுது இவன் அவனை கவுக்கிறான் அவன் இவனை கவுக்குறான் இவன் காலை பிடிச்சி இழுக்கிறான் கழுத்தை பிடிச்சி தள்ளுறான் இது வந்து ரொம்ப ரெகுலராக ஈஸியாக நடந்துக்கிட்டே இருக்குது இதுல மொத்த வன்மத்தையும் கமெண்ட்ல கொண்டு வந்து கூட்டுறாங்க நல்லதுக்கு சொல்றானா கெட்டதுக்கு சொல்றானா பொழுதுபோக்காக சொல்றானா பிரயோஜனப்படாத மாதிரி சொல்றானா இது எதுவும் கிடையாது எடுத்தோடனே ஒருத்தனை பார்த்தோன்னே கண்ணப்படன்னு திருவோம் ஸோ அப்படி ஒரு கூட்டம் இங்க போயிட்டு இருக்கு அப்ப சுத்தி வளர்ச்சி எங்க திரும்பினாலும் உங்களுக்கு தீயணைப்பு வண்டி தேவைப்படுற அளவுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இதுதானே பிரச்சனை அதுதான் ரஜினி ரொம்ப அழகா ஓகே 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 அதான் நீங்க சொன்ன மாதிரி எப்பயும் ஒரு கருத்துக்கள் சொல்லுவாரு அந்த ஒத்த வார்த்தையில இவ்வளவு கருத்துக்கள் இருக்குன்றது இவ்வளவுதான் புரியுது சார் சரி இப்போ இப்போ அடுத்த படங்கள்னு ஒரு லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா அன்னைக்கு இங்க வேட்டையனுக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு கங்குவா படத்தை தள்ளி போடலான்னு சொல்லிட்டு அந்த குழு முடிவு புரிஞ்சிச்சு இப்ப அந்த படக்குழு வந்து ஒரு தேதியும் ஆரம்பிச்சுட்டாங்க சரி நவம்பர் பதினாலாம் தேதி அப்படின்றது இப்போ இந்த நவம்பர் பதினாலு இதுக்கிடையில வேற ஏதாவது வந்தா படம் தேதி மாறுமா இல்லை எல்லா படத்துக்கும் அவங்க ஓடிட்டே இருந்தாங்கன்னா எப்போதான் ரிலீஸ் பண்ணுறது ரஜினின்னு ஒரு பெரிய படம் வருது ரஜினி படம் அது வேட்டையின் வந்து லைக்கா நிறுவனம் ஏற்கனவே பெரிய ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டர் இந்த காம்பினேஷன் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த நேரத்தில் அவங்களோட போய் மோதணம்னா நமக்கு சில கோடிகள் லாஸ் ஆகும் ஏன்னா அந்த அந்த பிஸ் அந்த என்னது வசூலில் சில கோடிகள் இழப்பு அப்படிங்கிறது அவங்க கணக்கு சரி வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஓகே இதுக்கப்புறமும் சில படங்கள் நவம்பர் பதினாலு வந்துன்னா இல்லை இல்லை நான் போகிறேன்னாங்கன்னா அப்புறம் எப்போதான் பண்ண முடியும் ஓகே அது மாதிரி எல்லா படத்துக்கும் ஓடிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இல்லை இந்த படத்துக்கு நகர்ந்துருக்காங்க அவ்வளோ ஓகே ஓகே இல்லை இப்போ அதில் தைரியமாக பார்த்தீங்கன்னா பிளடி பேக்கரும் அமரனும் தீபாவளி அன்னைக்கு மோதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஸோ இப்போ அந்த இடத்துல அந்த தீபாவளி எப்படி இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இதில் இன்னும் பெரிய மோதல் ரெண்டு பேர் இருக்காங்க சிவகார்த்திகன் வந்து இருக்காரு கவின் இருக்கார் அவ்வளோதான் இதில் வந்து இதை ஒரு பெரிய ரஜினி விஜய் மோதலால் நம்ம எடுத்துக்க முடியாது ரஜினி விஜய் ரஜினி அஜித் படம் அஜித் விஜய் படம் ஸோ இந்த கேட்டகரியில் இதை வைக்க முடியாது இது ரெண்டு படம் வருது அதில் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கார் அவ்வளோதான் அது இன்னொன்று தீபாவளி டைமில் வந்து எல்லார் கையிலையும் கொஞ்சம் காசு படம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் இவங்க தியேட்டருக்கு போகிறது ரெண்டு படம் வந்தாலும் சரி மூணு படம் வந்தாலும் சரி போகிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லீவும் இருக்கும் பணமும் இருக்கும் போவாங்க இதுதான் வந்து அன்னைக்கு நடக்க போகிறது அதனால் பெருசாக அதில் ஒன்றும் மாற்றம் வந்துருப்போம் கண்டிப்பாக சார் சார் இப்போ இவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து ஒரு நம்ம சினிமாக்குள்ளே பாதுகாப்பு விஷயங்கள்லாம் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இந்த பாதுகாப்புக்கு அப்பாற்பட்டு ஏற்கனவே வந்து லாஸ்ட் டைம் வந்து இப்போது இவர் ஜெயம் ரவியோடைய பிரச்சனைகள் கூட பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அது வந்து ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விஷயத்துக்கு எனக்கு வந்து பெருசாக வந்து உடன்பாடு கிடையாது இது வந்து என்னோட கணவர் தான் இது வந்து ரொம்ப இதை தீவிரமாக இந்த டைவர்ஸ் கொடுத்தே ஆக அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு ஆனால் இதுக்கு இடையில் ஒரு பாடகி இந்த பாடகியோடைய தலையீடுனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் இது இதை பற்றி உங்களோட கருத்து சார் இல்லை இன்றைக்கி ஜெயம்ரவி சொல்லியிருக்காரு அவங்கள பற்றி தவறாக பேசாதீங்க நானும் அவங்கள சேர்ந்து வந்து ஹீலிங் தெரப்பி அந்த சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்பிரிச்சுவலாகவே நாங்கள் வந்து அதை பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நெருங்கிய தோழின்னு சொல்கிறாரு அவங்கள தவறாக பேசாதீங்க வாழ்க்கையில் ரொம்ப போராடி முன்னுக்கு வந்தவங்க அவங்களுக்கு ஆதரவு ஒன்றும் யாரும் கிடையாது ஒரு ஆறாயிரம் நிகழ்ச்சிகளுக்கு மேலே நடத்தியிருக்காங்க இப்படின்னு இவர் சொல்கிறத பார்த்தாலே அவங்க மேலே ரொம்ப கரிசனமாக இருக்காருங்கிறது தெரியுது இவர் இவர் வந்து அவங்கள பற்றி பேசாதீங்க பேசாதீங்க போதே ஏதோ இவருக்கு அவங்களுக்கும் பர்சனலாக ஏதோ இருக்கோங்கிற அளவுக்கு அவர் சொல்கிறாரு பட் இருந்தாலும் அதை பேசாதீங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டதுனால நம்ம விட்டுருவோம் ஏன்னா இப்போ ரீசெண்டாக அகிலன்லாம் ஒரு படம் வந்துச்சு நம்மளால உட்காரவே முடியல எப்படா இந்த படத்துல நடிச்சாருங்கிற மாதிரி இருந்துச்சு நேரடியாக சுசித்ராவுக்கு சொல்லாம அவர் மீது குற்றம் சுமத்துக்கிற பல பேரையும் சேர்த்து இல்லை ஒரு தொகுப்பாளருக்கு சப்போர்ட் பண்ணி பல பேர் பேசுறாங்க அது வந்து என்னன்னா இப்போ இவங்க எல்லாம் தொலைக்காட்சிக்குள்ள போய் டிராவல் பண்ணுவாங்க